சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த நீலகிரி என்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் 1.4 கிலோமீட்டர் என்ற இலக்கை இன்று நிறைவு செய்ய உள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தில் 54.1 கிலோமீட்டர் தொலைவில் பச்சை மற்றும் நீலம் ஆகிய இரண்டு வழித்தடங்கள் அமைக்கப்பட்டன. அதன் பின்னர் சென்னையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் வகையில் 116 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலும் 3 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டன. 3வது வழித்தடமாக மாதவரம் பால்பண்ணை முதல் சிறுசேரி சிப்காட் வரை 45.4 கிலோமீட்டர் தொலைவிற்கும், 4வது வழித்தடமாக கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான 26.1 கிலோமீட்டர் தொலைவிற்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலான 44.6 கிலோமீட்டர் தொலைவுக்கான 5வது வழித்தட மெட்ரோ பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த 3 வழித்தடங்களிலும் 23 சுரங்கம் தோண்டும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கடந்த ஆண்டு மாதவரம் சிறுசேரி வழித்தடத்தில் 1.4 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கம் தோண்டும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நீலகிரி என பெயர் சூட்டப்பட்ட அந்த இயந்திரம் தனது இலக்கை இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்ய உள்ளது. மாலை 4 மணிக்கு அந்த இயந்திரத்தின் பணியாளர்களை உற்சாகத்தோடு வரவேற்க மெட்ரோ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.